நான் தான் புருவிற்கு முடிவு கட்டினேன். இவை அனைத்தையும் நான் என் சமூகத்திற்காக செய்தேன். அந்த சக்திரி என் புரு எங்களை அவனுடைய தாக்குதலால் அழித்துவிட வெகுவாக விரும்பினான். நந்த வம்சம்தான் சிறந்தது என்று அவன் எங்களிடம் நிரூபிக்க விரும்பியிருந்தான். ஒரு மகாராஜா இவ்வாறு சிந்திப்பதைக் கண்டு வருத்தமாக உள்ளது. நீ ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி என்று பெருமைப்பட்டுக் கொள்கிறாய் அல்லவா? அதில் தவறேதும் இல்லை. ஏனென்றால் கடுமையாக உழைத்து கடினமான சூழ்நிலைகளை எதிர்த்து போராடி நீ சக்கரவர்த்தியானாய். உன்னுடைய ஜாதியினருக்கு தகுந்த மரியாதை கிடைக்கவில்லை என்பதை ஒப்புக்கொள்கிறேன். தவறு நடந்தது. இருப்பினும் ஒரு தவறை இன்னொரு தவறால் சரி செய்ய இயலாது தனானந்தா. உன்னை சக்கரவர்த்தி ஆக்கியது உன்னுடைய செயல்கள்தான், உன்னுடைய ஜாதி அல்ல. இருப்பினும் நீ உன்னுடைய ஜாதியையும் சமூகத்தையும் உன்னுடைய பலம் என்று எண்ணிக்கொண்டு உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். ஒரு சக்கரவர்த்தியாக உனது கடமை என்னவென்பதை மறந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாய். இந்த சமூகத்திற்கும் இந்த நாட்டு மக்களுக்கும் நீ ஒரு உதாரணமாக இருந்திருக்க வேண்டும். அவர்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமென்றால் கடமைகளை செய்ய வேண்டும் என்று உன்னிடமிருந்து கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். ஆனால் நீ மக்கள் அனைவரையும் பாதுகாப்பற்ற நிலைமைக்கு தள்ளிவிட்டாய் தனானந்தா. நீ எவ்வாறு சக்கரவர்த்தியானாய், எவ்வாறு இந்த சிம்மாசனத்தை அடைந்தாய் என்பதை நீ மறந்து போய் நின்று கொண்டிருக்கிறாய். ஒரு மனிதனின் தகுதி உயரும் போது அவனுடன் சேர்ந்து அவன் சிந்தனைகளும் உயரும். ஆனால் மிகுந்த வருத்தத்துடன் ஒன்றை தெரிவித்துக் கொள்கிறேன் தனானந்தா, உனது தகுதி உயர்ந்து விட்டது. இருப்பினும் உனது சிந்தனைகள் மிகவும் கீழ்த்தரமாகவே உள்ளது. உன்னை கண்டு நான் வெட்கப்படுகிறேன். தவறு என்னுடையதுதான். இவ்வளவு பெரிய கனவுகளை சுமந்து கொண்டு கீழ்த்தரமான சிந்தனை உள்ள மகாராஜாவிடம் வந்தது தவறுதான். உன்னுடைய எண்ணத்தின் மீது உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? என்னுடைய எண்ணங்களையே நீ அவமதித்துக் கொண்டிருக்கிறாய். ஞானத்தின் மேல் உனக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கிறதல்லவா மகா ஞானி? இந்த முடிதான் அல்லவா? இதுதானே ஞானத்தின் அறிகுறியாகும். இதை கண்டதும் தானே உனக்கு அனைத்து சபைகளிலும் மரியாதை கிடைக்கிறது. இன்று உனக்கு தெரிய வரும். உனக்கும் உன்னுடைய இந்த முடிக்கும் உண்மையான இடம் எது என்று. உன்னை போன்ற பிச்சைக்காரன் ஞானி என் மகதத்தின் வாயிலில் வந்து காத்துக் கொண்டிருந்தான். எதையாவது பெற வேண்டும் என்று அதற்கு என் காலடியில் குனிந்து வணங்கி பெற வேண்டும். நீயும் அவ்வாறு செய்தால்தான் உனக்கு வேண்டியதை பெற முடியும். பெரிய ஞானியாக இருக்கிறாய். பிச்சை எடுக்க வேண்டும் என்றால் தலை குனிய வேண்டும் என்று உனக்கு தெரியவில்லையா? எழுதுற எழுதுற. உன்னுடைய கனவான ஒற்றுமையான பாரதத்திற்காகத்தான் நான் என்னுடைய இந்த சபையை உருவாக்கினேன். உன்னுடன் சேர்ந்து ஒவ்வொருவரும் இதை காண வேண்டும். தனானந்தனாகிய நான் ஒரு மிகப்பெரிய விசாலமாக இருக்கும் நதியாவேன். ஆனால் நீ கரையில் கிடக்கும் சாதாரண பொருளாவாய். என்றுமே அது என்னுடைய காலடியில் மட்டும்தான் கிடக்க வேண்டும். என் வழியில் குறுக்க வர நினைத்தால் வெளியில் வீசி எறியப்படும். உன் மரணத்திற்கு பிறகு இந்த ஆபரணம் உனக்கு தேவையா? இனி எவருக்காவது நீ கூறும் பாரதத்தை பற்றி கனவு வந்தால் அவர்கள் ஒவ்வொருவரும் நினைவு கொள்ள வேண்டியது ஒன்று மட்டும்தான். நீ கூறிய பாரதத்திற்கான மிகப்பெரிய தடையாக இருக்க போவது நான் தான், மகதம் தான். வெளியாட்கள் எவரும் இல்லை.
தலானந்தா. எப்போது ஒருவனது அகங்காரமானது அதன் எல்லைகளை மீறிவிடுகின்றதோ அப்போது அந்த நாள் அந்த கணத்தில் இருந்து அவனது அழிவும் ஆரம்பமாகி விடுகின்றது. நினைவில் கொள் தனானந்தா, ஆறாக ஓடிக்கொண்டிருக்கும் போதுதான் ஒரு நதி அழகாக தெரியும். ஆனால் அதுவே வெள்ளமாக பெருக்கெடுத்து ஓடும் போது வழியில் வரும் ஒருவரையும் விட்டு வைக்காது. நீ இந்த நாளை உன் வாழ்க்கையில் என்றுமே மறந்து விடாதே தனானந்தா. ஏனென்றால் இந்த நாள் அன்று உனக்கு நிச்சயம் நினைவிற்கு வரும். ஏனென்றால் அன்று நான் உன்னை அரசனில் இருந்து ஆண்டியாக்குவேன். என்னுடைய மனம் எப்போதும் இந்த நாட்டின் வளர்ச்சியை எண்ணியது. இப்போது அதே மனம் அஸ்திரமாக மாறி உனது வீழ்ச்சியை காண எண்ணுகிறது தனானந்தா. எந்த சிகையை நீ இன்று அவமானப்படுத்தினாயோ, இன்று ஆச்சாரியன் சாணக்கியனாகிய நான் அதே சிகையின் மீது சபதம் செய்கிறேன். உன்னுடைய இந்த வம்சத்தை நான் சர்வநாசம் செய்து விடுவேன் தனானந்தா. உன்னை இந்த சிம்மாசனத்தில் இருந்து நிரந்தரமாக இறக்கி அங்கு ஒரு தகுதியான வீரனை அமர வைப்பேன் என்று நான் செய்த இந்த சபதத்தை நிறைவேற்றி முடிக்கின்றேனோ, அன்று வரை அவிழ்ந்த இந்த சிகையை முடிய மாட்டேன்.